என்றும் என்றும் ஆகாரம், எப்பவுமே ஆகாரம், ஆகாரம் இது ஆகாரம், ஆகாரம் இது ஆகாரம், என்றும் என்றும் ஆகாரம், எப்பவுமே ஆகாரம், ஆகாரம் இது ஆகாரம், ஆகாரம் இது ஆகாரம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். ஆகாரம் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியம் மிக்க ஒரு சுவையான இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடியில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று வந்து செட்டிநாடு வகை, இன்னொன்று வந்து தஞ்சாவூர் வகை. செட்டிநாடுல வந்து இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்லையா, அது போட்டு செய்வாங்க. அது அப்படியே காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இங்கே இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருக்காது. இந்த இஞ்சி பச்சடி வந்து நம்ம வந்து எந்த காலத்துலையும் ஏன்னா இதில் வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அமாவாசை, மற்ற உபவாச தினங்கள் இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அரிசி உப்புமா ரொம்ப அருமையான காம்பினேஷன். பொங்கல், பொங்கலுக்கு சாதாரணமாக எல்லோரும் கத்திரிக்காய் பச்சு போடுவேன். இந்த இஞ்சி பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட கலக்கலாக இருக்கும், இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னாக்கா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்ய போகிறோங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு தேங்காய் துருவியில் நல்லா துருவி ஒரு கப்பு நல்லா துருவி எடுத்துங்க. அதே அளவுக்கு வெல்லம், ரைட்டா, ரெண்டு ஸ்பூனு இல்லை மூணு ஸ்பூனு தேங்காய் துருவல், ஒரு ஆறு ஏழு வரமிளகாய், வரமிளகாய், புளி ஒரு எலுமிச்சை மிளகா அளவு புளி எடுத்துட்டு நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நார்லாம் எடுத்துட்டு ஊற்றி வச்சுங்க. முக்கியமாக சால்ட்டு, டேபிள் சால்ட் போடாதீங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, எப்போதுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். வானிலையில் கொஞ்சம் அடுப்பத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு இதில் என்ன பண்ணோம், முதல்ல நம்ம மிளகாவை வதக்கி எடுத்துக்கணும். ரைட்டா, பிளேட் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மிளகாய் வதக்கிடும், ரொம்ப தீய விட வேண்டாம். இந்த வதக்கிட்டு இந்த மிளகாய் எடுத்துருங்க. மிளகாய் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுலேயே என்ன பண்ணுங்க, துருவி வச்சிருக்கோம்ல இஞ்சி, இந்த இஞ்சை அதில் நம்ம போட்டுருவோம். அதே எண்ணெய் போடும், அந்த வதக்கில் எண்ணெய் போடும். இந்த இந்த எண்ணெயிலே இஞ்சை நல்லா வதக்கிங்க. நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பச்சடி வந்து பாரம்பரியமிக்க ஒரு பச்சடி. அந்த காலத்தில் வந்து அம்மியில் வச்சு அரைப்பா, நம்ம ஆற வச்சு மிக்சியில் வச்சு அரைக்கிறோம். சொல்லுங்க, இஞ்சி ரெண்டே செகண்டில் வதங்கிடும். இந்த வதங்கின இஞ்சியை உங்களுக்கு வேணும்னா பத்திரம்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்படியே ஒட்ட சுருளாக ஒரு பச்சடி மாதிரி வரும், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு முட்டை, ஒரு ஸ்பூனு சொல்ல வேணா, நம்ம பாரம்பரியமாக சொல்லணும்னா ரெண்டு முட்டை எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்படின்னு ரெண்டு முட்டை எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு இதில் என்ன பண்ணுங்க, அம்மா ரெண்டு ஸ்பூன் தேங்காய், துருவுன தேங்காய் அதுவாங்க, ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன், ரைட்டா, தேங்காய் துருவில் போட்டு இதையும் வதக்கிங்க. இஞ்சி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த புளி இருக்கு இல்லையா, இந்த புளியும் இதில் போட்டுடும். நல்லா தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அப்படி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் காரம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லையா வெள்ளம் இருக்கு, இந்த கல்லுப்பு இருக்கு பாருங்க, இந்த கல்லுப்பை வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இந்த மிளகா இருக்கு இல்லையா, பறித்து வச்சுருக்க மிளகா இதுலையும் போட்டுருங்க. இது என்ன செய்யணும்,
நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா அரைக்கணும். இந்த பாதி அரைஞ்ச உடனே இந்த வெள்ளத்தையும் போட்டு இந்த அரைச்சு பேஸ்டா எடுத்து வரணும். நான் போயிட்டு இந்த அரைச்சு எடுத்துன்னு வரேன். அரைச்சி எடுத்துட்டு வந்து திருப்பி நல்லெண்ணெய் வச்சு கடு கொடுத்த மாதிரி போட்டு தாளிக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். வதக்குனத நல்லா ஆற வச்சு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இது என்ன செய்யணும், நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொடுத்து நம்ம தாளிச்சு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னாக்கா இந்த காரம்லாம் போயிடும். நம்ம பட போறோம் பாருங்க. கடு பற்ற வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு ரெடியா இருக்கு, கருவேப்பிலை ரெடியா இருக்கு. இப்போ கல் காஞ்ச உடனே கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, லைட்டா உளுத்தம்பருப்பு போட்டு நாலு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பிச்சு போட்டு பிச்சு போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா விழுது, என்ன போட்டு அரைச்சிருக்கோம், இஞ்சி தேங்காய் வெல்லம் உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில போட்டு வதக்க போறோம். ரைட்டா பாருங்க, அப்படியே வாசனை கம 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 கமன்னு தூக்குது. பரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க, சும்மா அப்படியே பிறண்டு பச்சடி அப்படியே சும்மா சூப்பராக வரும். நீங்க இப்போ இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் பத்தல, அதனால நான் என்ன பண்ண போறேன், இன்னும் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊத்த போறேன் பாருங்க. நல்லா எண்ணெய் எவ்வளோ கூட மிதக்குதோ அவ்வளோ கூட கெடாமல் இருக்கும், உடம்புக்கு நல்லது. நீ ஊற்றுறது தான் நல்லெண்ணெய் தான், அதனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இங்கே பாருங்க பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் சுருளாக வரும். இந்த சுருளாக வர நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்க கொஞ்சம் காரம் இருக்கும், உப்பு இருக்கும், திரிப்பு இருக்கும், இஞ்சி தோற்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் பச்சடினா பச்சடியை நீங்கள் எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம். பெரும்பாலும் தோசை பொங்கல் பெஸ்ட்டு காம்பினேஷனு அரிசி உப்புமா பொங்கல் இட்லி, ஏன் ஒன்றும் இல்லையா சப்பாத்தி மேலே கூட தடவின்ட்டு ரோலில் சுற்றி இந்த பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சா கூட இதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இது பாருங்க நல்லா சுருளில் வந்துருச்சு ஜிஞ்சர் பச்சடி, உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. வாதம் பித்தம் கபம் எல்லாத்தையும் எடுத்துரும். இஞ்சி வந்து அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வீட்டில் தவறாமல் செஞ்சு சாப்பிடலாம். நாலு கிழமை அதாவது நம்ம முக்கியமாக வந்து இஞ்சி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம். அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜிஞ்சர் பச்சடி செஞ்சு உள்ளே வச்சுக்கிட்டோம்னாக்கா எடுத்து கொடுக்கறது பெரியவா இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். வேறு எதையும் நீங்கள் டக்கு டக்குன்னு தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள் சுருளை வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஒரு கப்பில் அழகாக ஊற்றி சர்வ் பண்ணிட்டோம்னா பாருங்க சுருளாக சுருளாக வருது பாருங்க, ஒரு அல்வா பதத்துக்கு வரும். வரும்போது அப்படியே நல்லா அது கப்பில் அது பாருங்க அவ்வளோதான். எப்படி நமக்கு இஞ்சி பச்சடி ரெடி. மறுபடியும் ரெசிபி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு கப் இஞ்சி, ஒரு கப் வெல்லம், ஆறேழு பச்சை மிளகா வரமிளகா, ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துவையல், கல்லுப்பு, நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டு
இந்த இஞ்சி பச்சடியை போட்டு அரைச்சி வச்சிருக்க விழுதை போட்டு நல்லா அப்படியே சுருளா கலப்பினா உங்களுக்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பச்சடி தயார். நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம், பாய். இது ஆஹாரம் ரெசிபீஸ்.